அன்பையும் பேராதரவையும் பெற்ற தங்கம் சமையலறையில் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்னுடைய புலியூர் தோழி சர்மிளா வின்சன் அவங்க பக்குவத்தில் குருமா, நீங்களும் பண்ணியிருப்பீங்க, அவங்க பக்கத்தில் பக்குவத்தில் கைப்பக்குவத்தில் ஒரு வெஜிடபிள் குருமா சப்பாத்திக்கு எப்படி பண்ணலாம், முதல்ல என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம் அந்த குருமாவில். இதை காமிக்கிறேன். ஒரு 50 கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் கேரட்டு, 50 கிராம் தக்காளி பழம், ஒரு 50 கிராம் பல்லாரி, இஞ்சி சிறிதளவு புட்டரிப்பில் தேய்ச்சி வச்சுருக்கலாம் அது, பட்டாணி ஒரு 25 கிராம் பச்சை பட்டாணி, பட்டர் பீன்ஸ் ஒரு 25 கிராம், பொரிகடலை ஒரு 25 கிராம், முருங்கை பீன்ஸு அது ஒரு 25 கிராம், வெள்ளைப்பூடு பல் 5, கறி மசால் பொடி 1 ஸ்பூன், தேங்காய்ப்பூ ஒரு கைப்பிடி அளவு, பச்சை பாசி பயிர் இருக்குல்ல அது ஒரு 25 கிராம், தட்டைப்பயிர் ஒரு 25 கிராம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய், அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், மல்லி இலை, கருவேப்பிலை, பெருங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு, உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல குருமாக்கு வேக வச்சிடலாம். எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, இந்த பல்லாரி வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த பீன்ஸு, இந்த தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பட்டர் பீன்ஸ், எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், இந்த பெருங்காயம். குருமாக்கு ஏன் பெருங்காயம் போடுறோம்னா, அந்த இப்போ தட்டைப்பயிறு பாசிப்பயிறில் அந்த வாயு, இந்த தட்டைப்பயிறில் வாயு தன்மை இருக்குது, அதை எடுக்கிறதுக்காண்டி தான் பெருங்காயம் அவங்க போடுவாங்க. இந்த தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில், முதல்ல ஒரு விசில் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இன்னொரு விசில் வந்ததும் இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் எத்தனைங்கிறத சொல்ல விட்டுட்டேன், சாரி. இந்த 4 பச்சை மிளகாய் அது அரைக்கிறதுக்கு, இந்த குருமாவுக்கு நம்ம அரைச்சி வச்சிடலாம். கறி மசால் பொடி எடுத்து வச்சுருக்கோங்களா, அது, வெள்ளைப்பூடு, இந்த இஞ்சி, பொரிகடலை, கொழுகொழுப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த பொரிகடலை, பச்சை மிளகாய், தேங்காய், 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்களா. அது முதல்ல ட்ரையாக, நான் எப்பொழுதும் சொன்ன மாதிரி ட்ரையாக ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா அரைச்சிருங்க. இதை நல்லா அரைச்சிட்டேன், குறை குறைலாம் இல்லை, நல்லா அரைச்சிட்டோம். இனி குக்கர் வெந்ததுக்கப்புறம் குருமா வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இந்த பாருங்க வெந்துருச்சு. இந்த எடுத்து வச்சுருக்கிற மல்லி இலை, இந்த கருவேப்பிலை, ஒன்றும் வதக்க வேண்டாம், இந்த அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு, இந்த அரைச்சி வச்சுருக்குது எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணியை கழுவி ஊற்றி கொதிக்க வைப்போம். கருவேப்பிலை மல்லி இலையெல்லாம் நான் வதக்கி போடுவேன். அவங்க சொல்லுவாங்க சத்தெல்லாம் போயிடும், சர்மிளா சொல்லுவாங்க சத்து போயிருங்க, கொதிக்கும்போது கருவேப்பிலையும் மல்லி இலையும் போடுங்க, வாசமாகவும் இருக்கும், அதில் உள்ள சத்தும் இறங்கும், வேகும்போது கூட போடலாம் ஆனால் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நான் போடுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது கொதிக்கட்டும், இந்த அடுப்பில் நம்ம தாளித்து போட்டுடலாம். இப்போ தாளித்து போட்டுடலாம். ரொம்ப நல்லா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளித்து போட்டுருவாங்க. இந்த வெடிச்சிருச்சு, குருமாப்புள்ள பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இந்த குருமா நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வெங்காயம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா இப்படி உதுத்து விட்டுருங்க. என்ன செய்யுங்க, இந்த தேவையான உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு மல்லி இலை, நான் இன்றைக்கி எல்லா வெஜிடபிளும் போடலை, ஏன்னா குருமாவில் எல்லாம் இருக்கனால போடலை. அதுக்கப்புறம் தயிரை விட்டு கிண்டி வச்சுட்டிங்கன்னா நல்லா கடைசி வரைக்கும் சம்பல் வந்து நல்லா கட்டியாகவே இருக்கும்.
குருமா ரெடி ஆயிருச்சு. இந்த தயிர் வெங்காயமும் சைடிஸ் ரெடி ஆயிருச்சு. தயிர் வெங்காயம் சம்பல்னு சொல்லுவோம், ரைத்தான்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி சப்பாத்தி கவின் குட்டி ஞாபகமாக போட்டிருக்கேன். அவன் குட்டி சப்பாத்தி குட்டி பூரினா விரும்பி சாப்பிடுவான். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவையும் மேலான ஆலோசனைகளையும் தந்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல உணவோடு உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் தங்கம் சங்கர்லிங்கம், மேலகரம், தென்றல் தவளும், தென்காசி மாவட்டம்.